ஹாய் நாட் டிக்கெட் வியூவர்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், நாலு பச்சை மிளகாய், அப்புறம் மூணு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெண்டு டம்ளர் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 டீஸ்பூன் தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, புதினா அண்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. அதுக்குமா நான் இது வந்து சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். இது இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு சிக்கனில் வந்து தனியாக வந்து அதோட காரம் எல்லாமே பிடிக்கும். ஸோ நல்லா சிக்கனை வாஷ் பண்ணிட்ட அப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சம் மஞ்சள், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-20 மினிட்ஸ் ஊற வச்சுட்ட அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதில் போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு நல்லா அதை வந்து வேக விட்டுடுங்க. ஒரு 3-4 விசில் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தண்ணியை நான் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை 4, லவங்கம் 4, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பே லீஃப், அப்புறமா கொஞ்சம் சோம்பு, இதை பெருஞ்சீரகம்ன்ட்டு சொல்லலாம். அப்புறம் நான் நெய் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு குக்கரை வந்து ஹீட் பண்ணிவிடுங்க. 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம் இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெடிக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுமே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா இதில் வந்து நம்ம பச்சை மிளகா, அப்புறமா புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அந்த மீன் டைமில் ரைஸை வந்து ஊற வச்சுடுங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறினா போதும். ஸோ நல்லா இது வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுமே நீங்கள் இதில் தக்காளி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த தக்காளி இதெல்லாம் வதங்குற டைமில் அந்த டைம் போதும் நம்மளுக்கு அரிசி ஊறுறதுக்காக. ஸோ இது நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கின அப்புறமா ஒரு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் மிளகாத்தூள், சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இது நல்லா வதக்கிடுங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் தயிர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுடுங்க. இது எதுக்கு தயிர் போடுறோன்னா கொஞ்சம் புளிப்புக்காகவும் அண்டு ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணதுமே நீங்கள் வந்து அந்த கிரேவியை நல்லா ஃபுல்லாக குக்கர் ஃபுல்லாக பரப்பி இப்படி வச்சுட்டிங்கன்னா ஒரு லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும். இது வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக குக் ஆகிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இது ஒரு ட்ரை கிரேவியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து வேக வச்ச சிக்கனை அதில் போட்டுட்டு அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ரைஸ் இருக்குல்லையா, ஊற வச்ச ரைஸையும் அதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிக்கன்லேயும் ரைஸ்லேயும் வந்து இந்த கிரேவி நல்லா இதாகும். நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 தடவை கலக்கினாலே போதும், பிகாஸ் ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. ஸோ ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது சாஃப்ட் ஹேண்டில் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி அது இல்லாமல் 3 டம்ளர் தண்ணி, மொத்தமே 4 டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ரேஷியோ கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 டம்ளர் எடுத்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி எடுக்கலாம், ஓகேவா. ஸோ எல்லாமே தண்ணி ஊற்றிட்ட அப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க. ஒரு 2 விசில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி வரும். மீடியம் ஃப்ளேம்லே நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் எடுத்தால் போதும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டி கிட்ஸில் சிக்கன் பிரியாணி ஏன் போட்டேன்னா, நாங்கள் ஸ்கூல் முடித்து வரும்போது எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த டைமில் உள்ளே வரும்போதே அப்பா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியா அப்படின்ட்டு ஒரு பிரியாணி முன்னாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றாங்களோ இல்லையோ அது ஸ்மெல்லுக்கே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி போடணும்னு நினச்சேன். அதனால் இந்த ரெசிபி நம்மளுக்காக போட்டிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.